ஒரு 1000 ஃபாலோவர்ல இருந்து இப்ப 7000 ஃபாலோவர் இருந்துறாரு. சிறப்பு சிறப்பு. அவர் என்ன மால்ல போகும்போது முன்னாடி செல்ஃபி எடுக்கிறாங்க. பாத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்றாங்க. அண்ணாவை வந்து ரிப்ளை பண்ண சொல்லுங்க. அண்ணாவோட ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே டார்ச்சர். நான் ஸ்மைல பார்த்து நானே தூக்கி போட்டேன். கியூட்டா இருக்கு. அவங்கலாம் சொன்னேன் இதெல்லாம் சும்மாமா வேலையை பாருங்க. நம்ம என்ன பண்ணினா நாசமா போயிடுவீங்க. திட்டுவான் ப்ரோ ஒருத்தன். ஏய் ரிப்ளை பண்ணு உனக்கு அவ்வளோதான். ஏய் தம்பி இருடா நான் என்னடா பண்ணேன். அவ்வளோ 100 மெசேஜ் கிட்ட இருக்கிறான். வேற ஒரு கூட ஒர்க் பண்ற கோஸ்டாராவும் சரி ஹிமாலயால ஷூ நல்லா இருந்துச்சு. அது வந்து 1300 ரூபா அந்த ஷூ. ஓகேவா நான் அங்கேயும் போய் வாங்கல. ஏன்னா சோத்துக்கே காசு இல்லை, எதுக்கு போய் ஷூவை வாங்கினேன். அப்படியே ஹிமாலயா ஷூவு ஷூ வாட்டர் ஷூவை வச்சு அப்படியே வாட்டர்ல நடந்து என் முடியும் போய் வேறு வழி இல்லாமல் அங்கே வரைக்கும் பக்கத்தில் ஹெல்ப் பண்ண யாரும் பார்த்தா திடீர்னு சூப்பர் மேன் வந்து நிற்கிறாரு என் முன்னாடி. என்னை வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாரு. போகும்போதே எனக்கு ஒரு வேலை லவ் வந்துருச்சு அப்படியே சூப்பர் மேன் மேலே. ஆஹா வீடே இல்லாமல் இருந்தோம் ப்ரோ. நாங்கண்ணா அந்த உங்கள் பக்கம் பிளாட்ஃபார்ம்லன்னா நாங்கள் இருந்திருக்கோம்ண்ணா. சும்மா நான் சொல்ல என் கூவம் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஆனால் எங்கள் அப்பா எங்களை அப்படியே வேறு மாதிரி மாற்றிடுவார். நான் நினைப்பேன் நான் எப்பவுமே ப்ரோக் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜே டி சீசன் 4 கண்டெஸ்டன்ட் ரேமா அண்ட் பசுபதி அலைஸ் பால் பச்சை. கரெக்டாக எல்லா இடத்துலையும் பறிச்சு பால் பச்சையும் எப்படி இருக்கீங்க? All good. ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ. எனிக்காக ஒரு நாள் தான் ப்ரோ பார்க்க நல்லா இருக்கும். சொல்றீங்க உண்மையாலே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் டிஃபென்ஸ் டே வந்து நம்ம செலிபிரிட்டினாவில் பக்கத்தில் செலிபிரிட்டி இருக்கிறாங்க சொன்னால் தப்பாயிடும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டிஜேடி சீசன் 4 ஸ்டார்டிங்கில் போனீங்க? அதெல்லாம் பிளான் பண்ணியா எதார்த்தமாக நடந்த விஷயங்களா? எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதார்த்தமாக நடந்தது ஒன்று இது. ஏன்னா போனேன் ஒரு இதுவாக போனேன். ஏன்னா ஒரு கோரியோகிராஃபி போனல, நான் போயிட்டு ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் தான் ஆனேன். அவங்களுக்கு பிடிச்சது என் ஸ்டைல், நல்லா யூனிக்காக இருக்கான். அப்புறம் அதுக்கப்புறம் கோரியோ பண்ணி போனேன். நல்லா இருந்தது. அப்படியே உள்ள போயினே என்னடா இது நம்ம போயினே இருக்கும். ஸோ நல்லா இருந்தது, எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே போ போயின்னே தான் இருக்கேன். இதுக்கு மேலே தான் இது எலிமினேஷனாக சொல்கிறேன். என்ன பண்ணுறது போயின்னு இருக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ நல்லா இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ரேமா எப்படி இருக்குது? நீங்கள் யூஸ்வலாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டான்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிஜேடி சீசன் 4 சொல்லுங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? மோர் தென் எனக்கு நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டான்ஸுங்கிறது தான் எனக்கு பெரிய விஷயம். நான் இது இடத்துல எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா டான்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த ஆடிஷன் அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு பசுபதியும் தெரியல. போட்டோ அமிச்சாங்க பார்க்க, பையன் ஸ்மார்ட்டா இருந்தான். சரி ஓகே ஃபைன் பண்ணலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சாரை பத்தி தெரிய வந்துச்சு. 4-5 பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்றாங்க, அண்ணாவை வந்து ரிப்ளை பண்ண சொல்லுங்க. அண்ணாவோட ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே டார்ச்சர். நான் ஸ்மைல பார்த்து நானே தூக்கி கியூட்டா இருக்க. ஸோ நல்ல ரீச் ப்ரோ. எனக்கு சொல்ல போனா இவனுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் ஆக்சுவலி உண்மையா அது இருக்கு. நானே ரெடி பண்ணேன் சொல்ல மாட்டேன். லைக் இவனுக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. இன்ஸ்டால வந்து எத்தனை ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ஒரே எல்லாம் ரிப்ளை பண்ணீங்களா? ரிப்ளை பண்ண டைம் இல்லாம
திடீர்னு ஒரு ஒரு வாரமாக நல்ல ஒரு 7000 கிட்டே அப்படி ஏறினு வந்து மெசேஜும் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 120 மெசேஜ் அந்த மாதிரி வரும். ஏன்னா ப்ராக்டிஸும் பண்ணோன்னா ஒர்க்கும் பார்த்தா தான் எனக்கு பெட்ரோல் கன்வீன்ஸ் அதெல்லாம் வச்சு நான் இது பண்ணுவோம். டைம் இருந்தால் நான் பார்த்து ஒரு ஹாய், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அதிகமாக எதோ பேசும்போது என்னடா தெரியுறவங்களா இருக்கா, அது மாதிரி ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க, அது என்னடா டான்ஸ் அவங்கெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சும்மாமா வேலையை பாருங்க நம்ம என்ன பண்ணினா நாசமாக போயிடுவீங்க, போயிட்டு நல்லா வேலைக்கு போங்க, உங்களை பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அன்பை மட்டும் கொடுங்க போதும், அது மட்டும் எங்களுக்கு போதும் எப்பவுமே. ஸோ ஆனால் சப்போர்ட்டும் தேவை, பட் கொஞ்சம் பார்த்து பிடிக்கும் நல்லா பண்ணுறீங்க அது வரைக்கும் ஓகேன்றீங்களா? ஏன்னா சில பேர்னா திட்டுவான் ப்ரோ ஒருத்தன், ஏய் ரிப்ளை பண்ணல உனக்கு அவ்வளோதான் தம்பி இருறா நான் என்னடா பண்ணேன் அவ்வளோ 100 மெசேஜ் கிட்ட இருக்கிறாவா வேறும் அரை தம்பி என்ன பாயிச்சு ஆனா பேசிட்டீங்களா அப்புறம் மாறுறான் ஆனால் பேசிட்டீங்களா என்னடா இது முன்னாடி திட்டியாடா இல்ல நல்லா இருக்கு இல்ல ஜாலியா என்ஜாய் பண்றீங்க நீங்க. நான் பசங்க ரொம்ப திங்க் பண்ணா மோஸ்ட்லி ஓவரா திங்க் பண்ற பையன், சும்மா அந்தாலே ரொம்ப திங்க் பண்ணா நம்ம தலைவதி மாதிரி அவர் சொல்லாரு ரோலி தான் இல்ல உண்மையில அந்த மாதிரி தான். ஸோ நான் ரொம்ப திங்க் பண்ண பட் இப்போ எனக்கு யோசிக்கிறேன் அப்படி அந்த மாதிரி நான் ரேமா அளவுக்குனா இல்லை ப்ரோ நான். ஸோ பட் நல்லா இருக்கு எனக்கு இது பிடிச்சி நல்லா இது அப்படியே போனால் இன்னும் லைஃப் ப்ரோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க எப்படி போய்கிட்டு இருந்துச்சு லைஃப்? இதுக்கு முன்னாடி நான் வந்து கிளாஸஸ் இல்லைன்னா டீச்சராக இருந்தேன், டான்ஸ் டீச்சராக இருந்தேன். அப்புறம் ஈவினிங் டைம் மட்டும் ஜொமேட்டோஸ் நான் ஓட்டேன், ஒரு நைட்டு ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அது எதுக்குன்னா என்னோடய செலவுக்கு கிளாஸ் எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு இது என் செலவுக்கு வச்சுப்பேன். ஏன்னா வீட்டில் போய் நான் எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ப்ரோ. நான் என்ன கேட்கலாம் கூட அவங்களே செஞ்சிடறேன் ப்ரோ. அதான் வீட்டில் சம சப்போர்ட், ஏன்னா எனக்கு எப்போல்லாம் எங்கள் அப்பா தான் என் ரோல் மாடல். எனக்கு யாரானா ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வீடே இல்லாமல் இருந்தோம் ப்ரோ. நாங்கண்ணா நுங்கம் பக்கம் பிளாட்ஃபார்ம்லன்னா நாங்கள் இருந்திருக்கோம், நான் சும்மா நான் சொல்ல என் கூவம் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஆனால் எங்கள் அப்பா எங்களை அப்படியே வேறு மாதிரி மாற்றிடுவார். நான் நினைப்பேன் நான் எப்பவுமே அதெல்லாம் நான் என்ன செலவு பண்ணும்போது யோசிப்பேன், வேணாம் ரொம்ப செலவு பண்ணணும், நம்ம இப்படி இருந்து வந்த பையன் அப்படி இருந்து வரல. ஸோ ஃபுல்லாக எனக்கு எங்கள் அப்பா தான் ரோல் மாடல். அவரை போய் இந்த டைம் நம்ம எதுக்கு கஷ்டப்படும், இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து நம்ம வளர்த்துட்டாரு, இதுக்கு மேலே நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். எங்கள் அப்பாவையும் பார்த்துப்பேன் ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எல்லாம். போனதான் என்ன பண்ணேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீங்க என்ன செலிபிரிட்டிஸ் ஓகேவா என்ன நட்பு அன்பு கை ஏசப்பாவா நீங்க கை கட்டணுமா கை கட்டின்னு பாரு யோசி பசுபதி சரி இருங்க வணக்கம் வேற எங்கும் கிளைகள் கிடையாது ஹீரோவா அவரு என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே கமல் சார் அவர்தான் இப்படி இப்படி வைப்பார் இல்ல இப்படி இப்படிதான் வைப்பாரு இப்படி வைப்பாரு சார் ஏதோ ஒன்று அடுத்து தளபதி சும்மா வந்து சொல்லிடுறேன் விஜய் சார் செவந்தா குட்டியா தண்ணி குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ஜீவா சார் எப்படி என்ன அறிவு மட்டும்தான் ஓகே
எங்க பிடி சாரு ரம்மாவம் தொடைய வச்ச ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். சோப்பு சோப் ஆடு பாத்துக்க நீங்க நல்ல மில்லியன் சார் தெரியாம சொல்லிட்டேன். தொடைய வச்சு கிளாஸ் எடுத்த அடுத்து ஐயோ அந்த காலத்து இவங்க சுத்சுமிதா படுத்துக்கே விளையாட போறோம் கதை கட்டி விடு. அடுத்து ஒன்னாலு பார்த்தா பென்சில் ஒஞ்சி போயிடுச்சு. அதை எத்தனை போய் கீழே போட்டேனா கீழே போட்டோம்னு ஒரு பேப்பர் கிடச்சிது. பேப்பர் நெருப்பு பத்திச்சு அப்படியே பேப்பரில் என்ன பண்ணிடுச்சு அப்படியே தண்ணி போட்டு அச்சு விட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா பார்த்து என்ன கத்துனா இது நெருப்பில் தண்ணி ஹிமாலயாவுக்கு ஒரு நாள் போகலாம் பிளான் போட்டோம் காசு இல்லை கண்டினியூ பண்ண கதையை பண்ணுங்க. எங்கள் அம்மா பார்த்தாங்க ஹிமாலயாவுக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன் இந்த மாதிரி தாங்க இது முன்னாடி ஓகே எங்கள் அம்மா பார்த்தாங்க ஹிமாலயாவுக்கு டிக்கெட் எடுக்க. ஸோ அப்படியே ஹிமாலயாவுக்கு போயிட்டோம். ஹிமாலயாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நானும் ஒரு பொண்ணும் சாரி நானும் ஒரு பொண்ணும் ஓகேவா பேசிட்டு ஷூ அங்கே வந்து ஹிமாலயாவில் ஒரு ஷூ நல்லா இருந்துச்சு அது வந்து 1300 ரூபா அந்த ஷூவே ஓகேவா நான் அங்கேயும் போய் வாங்கலை ஏன்னா சோத்துக்கே காசு இல்லை எதுக்கு போய் ஷூவை வாங்கிடு அப்படியே ஹிமாலயா ஷூவு ஷூ வாட்டர் வாட்டர் ஷூவை வச்சு அப்படியே வாட்டரில் நடந்து அப்படியே தண்ணியில் நடந்து நடந்து முடிச்சிருங்க முடிச்சிட்டோம். எப்படின்னா அப்படியே அந்த வாட்டரில் போகும்போது ஷூவை வந்து தண்ணியில அச்சுன்னு போயிடுச்சு. அப்போ என்ன புரியுது நீ ஹிமாலயாவில் ஷூ வாங்கினாலும் தண்ணியில் போட்டு நடக்கூடாதுன்னு புரியுது. எனக்கு சிங்க படம் ரொம்ப பிடிக்கும். சூர்யாஸோட பெரிய ஃபேன் நான். ஸோ ஒரு நாள் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி சிங்கம் படம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தா அதை காலையில் எந்திரிக்க லேட் பண்ணிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகவே முடியல. சரி ஓகே எப்படியாச்சும் போய் பார்த்துடலாம் பாதிலேருந்து கூட பார்த்துடலாம் சூர்யாஸோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி வேல போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கார்லேருந்தே முடி வெளியே பறந்து லாரியில் மாட்டிக்கிச்சு. மாட்டி என் முடியோட சேர்ந்து நான் வெளியே போய் கீழே விழுந்து படத்தை பார்க்க முடியாமல் போய் என் முடியும் போய் வேறு வழி இல்லாமல் அங்கே வரைக்கும் பக்கத்தில் ஹெல்ப் பண்ண யாரும் பார்த்தா திடீர்னு சூப்பர்மேன் வந்து நிற்கிறார் என் முன்னாடி. என்னை வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாரு. போகும்போதே எனக்கு ஒரு மேலே லவ் வந்துருச்சு அப்படியே சூப்பர்மேன் மேலே. ஆஹா இப்படி ஒரு பார்ட்னர் என் லைஃப்பில் கிடச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியே அப்படியே லவ் பண்ணிட்டே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறக்கி விட்றாரு. பறக்கும்போதே லவ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆமாம் தூக்கிட்டு போகிறாரு என்ன அவர் லவ் பண்ணிட்டே அப்படியே போய் நான் ஹாஸ்பிட்டல் கிட்ட வரைக்கும் போயிட்டாரு. அங்கே போய் இறக்கி விட்டு பார்த்தா டாக்டர் யாரும் பார்த்தா நயசேகர் அவர் தான் உண்மையான கள்ளக்காரன். மறுபடியும் சூப்பர் மேனே கையை பிடிச்சி அவரே தூக்கிட்டு போறாரு. நாங்கள் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டோம். ரெண்டு பேரோட வாழ்க்கை ஒரு போல் டான்ஸ் ஆட போற அம்மா இந்த வீடியோ நீ பாப்ப இந்த மாதிரி வீடியோலாம் பிள்ளை பார்த்தது இல்லை சும்மா உங்க தொழில் கொடுத்தாங்கன்னு பண்ற பிள்ளைய தப்பா நினைச்சாதம்மா. ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பால் பச்சிக்கு உங்க சப்போர்ட் நீங்க தொடர்ந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கொடுங்க. உங்க சப்போர்ட்னால கண்டிப்பா நாங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டு என்டர்டெயின் பண்ணுவோம். ஃபைனல்ஸ் வருவோம் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ரொம்ப தேவை. தேங்க்யூ சோ மச்.